எல்லோருக்கும் எப்போதும் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் உலக தரமான உயர்கல்வியை வழங்குவதே நோக்கமாக கொண்டது. ஏழை எளியோர், பெண்கள், பின்தங்கிய பகுதியினர், மலைவாழ் மக்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உள்ளடக்கிய உன்னதமான உயர்கல்வி என்பதே நமது இலக்கு. தடையில்லாத தரமான சமமான உயர்கல்வி வாய்ப்பு, முதல் தலைமுறை பட்டப்படிப்பு மாணாக்கர்களுக்கு ஊக்குவிப்பு உதவி, கட்டணமில்லா கல்வி அதன் மூலம் புது ஒளி, கிராமப்புற பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணாக்கர்களுக்கு சிறப்பு பயிற்சி, விலையில்லா பாடப்புத்தகம், பல்வேறு கல்வி உதவித்தொகைகள், தமிழ் வழி மாணாக்கர்களுக்கு ஊக்க உதவி, ஆராய்ச்சி மாணாக்கர்களுக்கு உதவித்தொகை, புத்தாக்கம் படைக்க ஊக்குவிப்பு, கட்டணமில்லா தங்கும் விடுதி வசதி, கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை, விலையில்லா மடிக்கணினி, தொழில்திறன் பயிற்சி, மொழித்திறன் பயிற்சி, வெளிநாடுகள் சென்று கல்வி அனுபவம் பெற வாய்ப்பும் உதவியும், உள்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, நவீன வகுப்பறை வசதி, நவீன தொழில்நுட்பத்துடன் கற்றல் கற்பித்தல், வேலைவாய்ப்பு முகாம்கள், வேலைவாய்ப்பு உதவி என எண்ணற்ற திட்டங்கள், ஏற்றமிகு முயற்சிகள். நம் தேசமே தமிழகம் பக்கம் திரும்புகிறது, தரணி போற்றுகிறது, தமிழகம் தடம் பதித்து தலை நிமிர்கிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD அறிக்கையினுடைய சாராம்சம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொந்த ஊரில் ஒருவர் பெயருக்கு மதிப்பு, அயலூரில் அவருடைய உடைக்கு மதிப்பு, எந்த ஊரிலும் கற்ற கல்விக்கு மதிப்பு. இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2017-18 அறிக்கையின்படி இந்திய அளவில் தற்போது 903 பல்கலைக்கழகங்கள், 39,050 கல்லூரிகள், 10,011 தனி பாட கல்வி நிறுவனங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் 58 பல்கலைக்கழகங்கள், 2,470 கல்லூரிகள் உள்ளன. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 முதல் 2017 வரை 21 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 16 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 4 அரசு பொறியியல் கல்லூரிகள், 24 பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி என மொத்தம் 65 கல்லூரிகளை தோற்றுவித்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2017-18 8 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 3 பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள், 2018-19 5 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் என மொத்தம் 16 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக மொத்தம் 81 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்துடன் 2018-2019 கல்வியாண்டிலே அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருநெல்வேலி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 3 மண்டல வளாகங்களில் ஒவ்வொரு வளாகத்திலும் 4 இளநிலை பொறியியல் பட்டப்படிப்புகள் 720 மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையிலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் மேனாள் இந்திய ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே வரும் 2019-20 கல்வியாண்டில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதன் தொடக்கப் பணிக்காக 12.58 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மாணாக்கர்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வியை பெறும் வகையிலே 2018-2019 கல்வியாண்டிலே 41 பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை அரசு கல்லூரியாக மாற்ற அறிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக 14 உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலத்திற்கு ஏற்ப கலை திட்டத்தில் மாற்றம், சமூக சூழலுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தில் மாற்றம் என்ற கல்வி நெறிப்படி 2011 முதல் 2017 கல்வியாண்டு வரை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 961 புதிய பாடப்பிரிவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2017 முதல் 2019 ஆண்டு வரை 624 புதிய பாடப்பிரிவுகளை வழங்கினார்கள். மேலும் நவீன தொழில்துறையின் தேவைக்கேற்ப புதிய இளநிலை கணினி பொறியியல் பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுவரை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றவுடன் 2011 முதல் 2019 ஆண்டு வரை வரலாற்றில் இல்லாத அளவு மொத்தம் 1585 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கி சாதனை படைத்துள்ளது என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய கல்லூரிகள் பாடப்பிரிவுகள் தொடங்கியதன் காரணமாக உயர்கல்வியில் மாணவர்களை சேர்க்கையும் விகிதத்திலும் தமிழ்நாடு முதன்மையிடத்தில் உள்ளது. 18 வயது முதல் 23 வயதுக்குட்பட்ட மாணாக்கர்களில் உயர்கல்வியில் சேர்ந்து பயில்வோருடைய எண்ணிக்கை, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, MHRD அறிக்கை 2017-18 இந்திய அளவிலே 25.8%, தமிழகத்தில் 48.6%. பெண்கள் சேர்க்கை சதவீதத்தை பார்த்தோம் என்றால் இந்திய அளவிலே 25.4%, தமிழகத்தில் 48.2%. ஆண்களுடைய சேர்க்கை சதவீதத்தை பார்த்தோம் என்றால் இந்திய அளவிலே 26.3%, தமிழகம் அளவிலே 49.1%. தாழ்த்தப்பட்ட மாணாக்கர்களுடைய சதவீதத்தை பார்த்தோம் என்றால்
இந்திய அளவிலே 21.8, தமிழகத்தில் 42.1, பழங்குடி மாணாக்கருடைய சதவீதம் இந்திய அளவிலே 15.9, தமிழகத்தில் 40.5. இதை எதற்கு கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், இதே இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி என்ற நோக்கத்திலே தமிழகத்தில் உயர்கல்வியில் தனி கவனத்தை செலுத்தினார்கள். அந்த எண்ணங்கள் ஈடேறியிருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரத்தின் மூலமாக பேரவை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தேசிய அளவிலே இன்றைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2020 30% அடைய வேண்டும் என்ற இலக்கோடு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தற்போது அதையும் தாண்டி வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயர்ந்துள்ளது என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உயர்கல்வியில் எண்ணிக்கையில் மட்டும் நாம் உயரவில்லை, தரத்திலும் உயர்வான நிலையை பெற்றுள்ளோம். இந்திய அரசின் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் பிரேம் ஒர்க் NIRF 2019 உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பொது பிரிவில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் உயர்கல்வியைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்கள் அதில் அமைந்துள்ளது. கல்லூரிக்கான பொது பிரிவிலே முதல் 100 இடங்களிலே தமிழ்நாட்டில் 35 கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மாநில கல்லூரி தேசிய அளவிலே 3வது இடத்தில் இருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பொறியியல் பிரிவில் முதல் 100 இடங்களிலே 21 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் நமது அண்ணா பல்கலைக்கழகம் தேசிய அளவிலே 9வது இடத்தில் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி, சென்னை பல்கலைக்கழகம் பொது பிரிவில் 20வது இடத்தில் உள்ளது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் மருத்துவ பிரிவில் 24வது இடத்தில் உள்ளது, தமிழகம் டெக்யூப் திட்டத்தின் கீழ் உள்ள 4 அரசு மற்றும் 3 அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தேசிய அளவிலே முதல் 100 இடங்களில் இடம்பெற்றுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி மாணாக்கர்கள் அணி 2018 இந்திய அரசின் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இனோவேஷன் விருதுகளை பெற்று புகழ் பெற்றுள்ளார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையிலே உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களுக்கு தேவைக்கேற்ப ஆண்டுதோறும் ₹25 கோடி ஆராய்ச்சி நிதியாக வழங்கப்படுகிறது. இந்திய அளவிலே இந்த ஆண்டும் ஆராய்ச்சி படிப்பில் தமிழகம்தான் உயர்வான இடத்தில் உள்ளது என 2017-18 MHRD அறிக்கை கூறுகிறது. இதன்படி 29,778 ஆய்வாளர்கள் சென்றாண்டு PhD ஆராய்ச்சி படிப்பிலே சேர்ந்துள்ளார்கள். இதில் ஆண்கள் 16,267 பேர், பெண்கள் 13,511 பேர். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இந்த உயர்வான நிலை இல்லை என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே பல்வேறு பாடப்பிரிவுகளில் ஆராய்ச்சி படிப்பு பயிலும் தகுதியுள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுதோறும் ₹36,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு படிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இது தற்போது 2018-19 முதல் ₹60,000 உயர்த்தப்பட்டது என்பதை இப்பேரவைக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானம் வசப்படும் என்பது கனவு, அதை நிஜப்படுத்தியது நம்ம அரசு. ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களும் வெளிநாட்டில் உள்ள தலைசிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கும் சென்று சிறப்பு பயிற்சி பெற்று உலகளாவிய நிலையில் கல்வி வளங்களை வாய்ப்புகளையும் பெறும் நோக்கில் அரசு பொறியியல் கல்லூரியில் பயிலும் 100 மாணாக்கர்கள் 15 நாட்கள் அரசின் செலவிலே அயல்நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். 2016-2017 கல்வியாண்டிலே 92 மாணாக்கர்கள் 8 ஆசிரியர்கள் கொண்ட அணி ஸ்பெயின், தைவான், ஜப்பான் மற்றும் மலேசியா நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பயிற்சி பெற்று வந்தனர். 2017-18 கல்வியாண்டிலே 99 மாணாக்கர்கள் 5 ஆசிரியர்கள் கொண்ட அணி ஆஸ்திரேலியா, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிற்சி பெற்று வந்தனர். இது ஒரு முன்னோடி திட்டமாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனதில் மகிழ்ச்சி, செயலில் புத்துணர்ச்சி ஏற்படும் வகையிலே கலை அழகோடு கட்டட வசதி, கண்கவர் உள்கட்டமைப்பு, அருவி போல கருவிகள், 68 அரசு கலைக்கல்லூரிகளுக்கு MGR 100 ஆண்டு விழா கட்டிடங்கள் என்ற பெயரிலே ₹210 கோடி மதிப்பீட்டிலே கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள் மற்றும் கூட்டரங்கங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. புதிதாக தொடங்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு சொந்த கட்டடம் கட்டும் பணிக்கு ₹100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு விடுதி கட்டிடங்கள் கட்டுவதற்கு ₹102 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தருமபுரி தஞ்சாவூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்கள் 3.55 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநில கல்லூரிக்கு புதிய ஆடவர் விடுதி கட்ட ₹10 கோடியிலும் 175வது ஆண்டு விழாவின் நினைவு வளைவு ₹45 லட்சம் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு அது பயன்பாட்டிலே உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி, விக்டோரியா விடுதி மற்றும் சென்னை ராணிமேரி கல்லூரி ஆகியவற்றின் பழமையான பாரம்பரிய கட்டிடங்கள் ₹26 கோடியில் புனரமைக்கப்பட்டுள்ளது. 60 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 2 அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கு ₹37.52 கோடியில் சுற்றுச்சுவார். சிவகங்கை மன்னர் துரசிங்கம் அரசு கல்லூரிக்கு 3.93 கோடியில் கலையரங்கம் மற்றும் சுற்றுச்சுவார். எடப்பாடி பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த 5.21 கோடி. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிக்கு 7.87 கோடியில் நிரந்தர கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரியின் கட்டிடத்தினை புனரமைக்க ₹2.8 கோடியும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு கூடுதல் கட்டமைப்பு வசதிக்கு 2.61 கோடியும், 2018-19 ஆண்டில் முதற்கட்டமாக 31 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 1550 கணினிகள் மற்றும் 62 தடையில்லா மின் வழங்கியல் ₹8.61 கோடி செலவிலே வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு கூடுதலாக 7 வகுப்பறைகள் கட்ட 86.50 லட்சம். பரூர், கோயம்புத்தூர், காரைக்குடி, சேலம், திருநெல்வேலி மற்றும் வேலூர் ஆகிய 6 அரசு பொறியியல் கல்லூரிகளுக்கு கூடுதல் விடுதி கட்டுவதற்காக ₹37 கோடி என்று இப்படி பல்வேறு வகையிலே கட்டமைப்பு வசதிக்காக அரசாங்க நிதியை ஒதுக்கியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்த வழி மறந்து விட்டால் போகும் வழி புரியாது என்பது வாழ்வியல் தத்துவம். வந்த வழியை உணர்த்தி போகும் வழியை புலப்படுத்துபவர்களே ஆசிரியர்கள். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் 2017-2018 ஆண்டு அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 1,92,300 ஆசிரியர்கள் உயர்கல்வி நிறுவனங்களிலே பணியில் உள்ளார்கள். இந்த உயர்வான நிலை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2011 முதல் 2018 வரை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளிலே 1490 உதவி பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் ஆசிரியர் தேர்வாரி மூலம் நியமிக்கப்பட்டுள்ளது. 2334 உதவி பேராசிரியர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விரைவில் நியமிக்கப்படுவார். அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிக்கு 1058 விரிவுரையாளர்கள் விரைவில் நிரப்பப்படுவார்கள். 2018-19 ஆண்டில் துவக்கப்பட்ட 5 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு 136 ஆசிரியர்கள் பணியிடம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நிரப்பும் வரை சுழற்சி 1 வகுப்பு நடத்துவதற்காக 2423 கௌரவ விரிவாளர்களும் சுழற்சி 2 முறையிலே 1601 கௌரவ விரிவாளர்களும் பணி நியமனம் செய்யப்பட்டு மாணாக்கர்களுக்கு எந்த விதத்திலும் கல்வி பாதிப்பு இல்லாத வரையிலே அரசானது பார்த்துக் கொள்கிறது. ஆசிரியர் மாணவர்கள் விகிதம், ஆசிரியர் மாணவர் விகிதத்தை பொறுத்தவரை இந்திய அளவிலே 29:1 என்ற விதத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 18:1 என்ற விகிதத்தில் இதிலும் தமிழகம்தான் முதன்மையிடத்தில் உள்ளது என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொறியியல் கலந்தாய்வு ஒற்றைச்சாளர முறையில் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் மூலம் நடத்தப்படுகிறது. மாணாக்கர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்தாய்விற்காக சென்னை வர தேவையில்லை. அவர்களின் வசிப்பிடத்தில் இருந்தே இணைய வழியில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாணாக்கர் நலன் கருதி 32 மாவட்டங்களிலே 46 தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை இலவச சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடியும் பொழுதும் மடியும் பொழுதும் ஒரே வானத்தில்தான் என்று நம்பிக்கையை ஊட்டி கற்ற கல்வி கை கொடுக்கும், பெற்ற பட்டம் சிறகு கொடுக்கும், அம்மாவின் அரசு ஆக்கம் கொடுக்கும். கடந்த ஆண்டு மட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 200 தொழில்துறை நிறுவனங்கள் வளாக நேர்முக தேர்வு வருகை தந்து அதன் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இளநிலை பட்டதாரிகள் 3,576 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 550 பேர். அண்ணாமலை பல்கழகத்தில் 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமிலே 1596 மாணாக்கர்கள் பணிவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள். இதுபோல அனைத்து பல்கலைக்கழகத்திலும் தேர்வு செய்யப்பட்டு மாணாக்கர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். கல்லூரி கல்வி இயக்ககம் வாயிலாக நடத்தப்பெற்ற வேலைவாய்ப்பு முகாமிலே 13,790 அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணாக்கர்கள் பயன்பெற்றுள்ளார்கள். மாணாக்கர்கள் வேலை பெறுவதற்கு மட்டுமல்லாது வேலை கொடுப்பவர்களாக மலரும் வகையிலே உயர்கல்வியின் கீழ் உள்ள 7 பல்கலைக்கழகங்களில் தொழில் முனைவோர் மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பொதுத்துறை கூட்டணியின் வாயிலாக தொழில் திறன் பயிற்சி மையம், சென்னை அண்ணா பல்கழகத்தின் MIT வளாகம் மற்றும் அரசு உதவி பெறும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளிலே 5 மையங்களில் ₹546.84 கோடி செலவிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2019 நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம்
13.88 crore முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் வாயிலாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோடு இணைந்து 2760 இளைஞர்களுக்கு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மூலம் தொழில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் பெஸ்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைடர் சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சந்தத்தை நம்பி கவிதை இருக்கலாம், தந்தத்தை நம்பி யானை இருக்கலாம், சொந்தத்தை நம்பி உறவு இருக்கலாம், தொழில்நுட்பத்தை நம்பி இந்த உலகு இருக்கிறது. தமிழக உயர்கல்வியில் உயர்வான தொழில்நுட்பம் இலகுவான சிறப்பு திட்டம். உயர்கல்வியின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்களில் பட்ட வகுப்பில் பயிலும் மாணாக்கர்களுக்கு இணையவழியில் பாடங்கள் எளிதாக இனிதாக கற்கும் வகையிலே கற்பிக்கும் முறையில் வீடியோ லெக்சர் என்று சொல்லக்கூடிய காணொலி உரைகள் தயாரித்து யூடியூப் வழியாக பதிவேற்றம் செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ₹58 லட்சம் நிதி அரசால் வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 720 காணொலி உரை பதிவுகள் யூடியூபிலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் உள்ள பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரிந்து வருகின்ற ஆங்கில ஆசிரியர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமையான உத்திகளில் ஆங்கில பாடத்தை கற்பிப்பதற்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 250 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் காணொலி காட்சி மையம் நிறுவப்பட்டுள்ளது. இதற்காக 2 கட்டங்களாக ₹1.19 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இவற்றில் ஏதேனும் 2 பாடப்பிரிவுகளில் ஆதிதிராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு தனி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு ₹400 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்ததை 2018-19 முதல் ₹900 உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்கலைக்கழகங்கள் கல்வியின் சோலை, வாழ்வின் சாலை. உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள பல்கலைக்கழகங்கள் புதிய தடங்களை பதித்து வருகிறது. சென்னை பல்கலைக்கழகம் புதிதாக 12 மையங்களையும் 6 புதிய துறைகளையும் தோற்றுவித்துள்ளது. எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா சிறப்பு வளர்ச்சி ஆய்வு மையம் ஒன்று ₹5 crore மதிப்பீட்டிலே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் பல்கலைக்கழகம் 20 புலங்களில் உள்ள 82 பழைய வகுப்பறைகளை தகவல் மற்றும் தொழில்நுட்ப வசதி கொண்ட உலக தரம் வாய்ந்த சிறப்பு வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் MIT வளாகத்தில் தொழில்நுட்ப திறன் மேம்படுவதற்காக சிறப்பு மையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2018-2019 கல்வியாண்டிலே 2 முதுநிலை, 3 ஆராய்ச்சி பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொலைநிலை கல்வியிலே 9 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கியுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் எண்ணிலக்க நிதி கல்வி அறிவுக்கான திட்டத்தின் சிறப்பாக நடத்தி நமது நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் தலைசிறந்த 20 நிறுவனங்களிலே ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்றுள்ளது என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ரூசா திட்டத்தின் ஒரு பகுதியான பாரதிதாசன் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மையம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 3/2/2019 அன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அப்பகுதியில் புகழ்பெற்ற கொடைக்கானல் மலைப்பூண்டிக்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. அழகப்பா பல்கலைக்கழகம் இந்திய அளவிலே தலைசிறந்த 10 பல்கலைக்கழகங்களில் அழகப்பா பல்கலைக்கழகமும் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ரூசாப் திட்டத்தின் கீழ் ₹100 crore வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் பெருமிதத்தோடு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்புக்கு உதவக்கூடிய புதிதாக 8 ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகம் 27 துறைகளில் முதுநிலை பட்டப்படிப்புகளை இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தேசிய அளவிலே 82 பாடப்பிரிவுகளுக்கு பாடவாரியான அங்கீகாரத்தை பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் UGC வாயிலாக பெற்றுள்ளது. இந்தியாவில் வேறு எந்த பல்கலைக்கழகமும் இவ்வளவு அதிகமான பாடப்பிரிவுகளுக்கு அனுமதி பெற்றதில்லை என்பதை இங்கு பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவள்ளூர் பல்கலைக்கழகம் முதுநிலை விரிவாக்க மையம் விழுப்புரத்திலே ₹3 crore செலவில் கட்டி திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வி மருதூர் ஆகிய இடங்களில் உள்ள தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளுக்கு தலா ₹4.84 crore செலவிலே கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மாணாக்கர்கள் சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்வு. ஆசிரியர் மாணாக்கர்கள் விகிதத்தில் தமிழகம் சிறப்பிடம். முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலிடம். உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்ததில் சிறப்பிடம்.
புதிய கல்வி நிறுவனங்கள், புதிய பாடப்பிரிவுகள், புது முயற்சிகள் என புகழ். கல்வி ஆராய்ச்சி திட்டங்களில் தேசிய அளவில் சிறப்பு. தொழில் திறன், வேலைவாய்ப்பு, புத்தாக்க சிந்தனைகள். இந்த நிதிநிலை அறிக்கையிலே உயர்கல்விக்காக ரூபாய் 4,584 கோடி ஒதுக்கீடு. 2018-2019 ரூசா திட்டத்தின் மூலமாக 615.781 கோடி பல்வேறு கூறுகளுக்காக ஒதுக்கீடு. உலக தரமான தொழில்நுட்ப கல்வி கட்டமைப்பு புதிதாக உருவாக்க ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு என்று தமிழக உயர்கல்வி ஒப்பற்ற நிலையை எய்துள்ளது. திருவின் திருநுடையது இல்லை ஒருவருக்கு கற்றலில் வாய்ந்த பிற இல்லை என்கிறது நான்மணி கடிகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிரபஞ்ச சக்திகள் 2, ஒன்று ஆகாயம் மற்றொன்று பூமி, இரவு பகல், தூக்கம் விழிப்பு, ஆண் பெண். தமிழர்களின் வாழ்வு நெறி 2, அகம் புறம். இலக்கிய புகழ் இரட்டை காப்பியங்கள். புரட்சித் தலைவர் நமக்கு அருளியது இரட்டை இலை. 2 என்பது இந்த பிரபஞ்சத்தில் 2.5 கலந்த 1. அதே போல இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற தத்துவமும் அப்படிதான். காலமகள் தந்த ஆலமரங்கள், ஏழைகள் பெற்ற ஆளும் மரங்கள், இருவரையும் ஒன்றாக உணர்ந்ததால் நாளும் நம் ஆட்சி. இனி நடக்காது எதிரிகளுடைய நாடக காட்சி. ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. ஓடும் நதியாக தெளிந்த மனமாக திகழும் நிகழ்கால தலைமுறையின் தலைமை தத்துவமே, வருங்கால தலைமுறையின் வரலாற்று பெட்டகமே. உங்கள் இருவரையும் வாழ்த்தி போற்றி என்னுடைய பதிலுரையை நிறைவு செய்து அறிவிப்புகளை வழங்குகிறேன். அறிவிப்புகள் 1, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே புதிதாக 81 பாடப்பிரிவுகள் தொடங்குதல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் நிர்வாகம் மற்றும் கல்விச்சார் வகுப்பறை கட்டடங்கள் கட்டுதல். சென்னை மாநில கல்லூரியில் உள்ள மகளிர் விடுதியினை புதுப்பித்தல், பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் கூடுதலாக புதிய மகளிர் விடுதி கட்டடம் கட்டுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுதல். 4, தரவு வளங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் துல்லியமான தகவல்களை உரிய காலத்தில் வழங்கி மிக சரியான முடிவுகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிறுவன வள திட்டமிடலை நடைமுறைப்படுத்துதல். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வழிகாட்டுதல்களின்படி இணைய வழி கல்வி திட்டத்தின் கீழ் பாடங்கள் நடத்துதல். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கற்போர் உதவி மையங்கள் மற்றும் தேர்வு மையங்களை 91 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிறுவுதல். அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் 100 பட்டயப்படிப்பு மாணாக்கர்களின் திறனை உலகளாவிய அளவில் மேம்படுத்தும் வகையில் அயல்நாட்டு தொழில்நுட்ப பயிற்சி திட்டத்தினை நடைமுறைப்படுத்துதல். 8, பொறியியல் பட்டதாரி மாணாக்கர்களின் தொழில்நுட்ப திறன், வேலைவாய்ப்பு பெறுதலுக்கான திறன் ஆகியவற்றை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பினை உருவாக்க வழிவகை செய்யவும் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்துதல். 9, தேசிய தர மதிப்பீடு மற்றும் தகுதி குழுவின் தர மதிப்பீட்டு சான்று பெற ஏதுவாக தேவைப்படும் 18 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நிதியுதவி அளித்தல். 10, கல்லூரி கல்வி இயக்குநரகத்தில் மின் ஆளுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல். 11, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடைக்காப்பு மையம் நிறுவுதல். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.